வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னெம்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 14 Part-2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி டென்ஷனாக ரூமில் பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. ஆதி மெயின் வைஸ் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சு போச்சு, ஆனால் நான் இன்னும் அவளை பற்றி எதுவும் கண்டுபிடிக்கல. அவளோட நோக்கம் என்ன, எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா? வெளியே ஒரு மாதிரியும் என் அம்மா முன்னாடி நல்ல மாதிரி நடிக்கிறா. அவளோட ஏம் காசு பணமாக இருந்தால் அவன் சும்மா இருக்கா? அதை பற்றி ஏதாவது பேசலான்னா அவனா அவள் பேசலை, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க மாதிரி நடந்துக்கிறா. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா? ஆமாம், அவளோட பேரண்ட்ஸுங்க ஏன் அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல? அச்சோ, ஒன்றும் புரியல. எப்படியாவது அவளை பற்றி கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு பார்வதியோட கண்ணு, அவள் அவரை பார்த்தது ஞாபகம் வருது. அதை நினச்சி டிஸ்டர்ப் ஆகுறாரு. இன் பார்வதி ரூம். பார்வதி ஆதி அவளுக்கு மாலை போட்டது, ரிங் போட்டது, இதையே நினச்சி தன்னால் சிரித்து வைக்கப்பட்டுருக்கா. அவள் கையில் இருக்க ரிங்கை பார்க்குறா. மெல்லாமல் அது மேலே கிஸ் பண்ணுறா. எனக்கு இப்போவே நான் உங்களுக்கு முழுசாக சொந்தமான மாதிரி இருக்குங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிற வரை நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன். என் மனசு முழுக்க நீங்கள் தான் நிறைஞ்சிருக்கீங்க. நான் எப்போ உங்களை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். பார்வதி கண்டினியூஸ், நான் என் அப்பா அம்மா முகத்தை பார்த்ததில்ல, ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். ஆசிரமத்தில் லக்ஷ்மி பாட்டி சொன்னாங்க, உனக்கு வர புருஷன் உனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து பார்த்துப்பான், உன் அம்மாவும் அப்பாவும் உன் வயிற்றில் குழந்தையாக பிறப்பாங்கன்னு. எனக்கு அவங்க சொல்லும்போது புரியல, ஆனால் எப்போ அதெல்லாம் நடக்கணும்னு தோணுது. நீங்கள் எப்போ எங்கிட்ட பாசமாக அன்பாக நடந்துப்பீங்க? அப்படி ஒரு நாளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் எங்கிட்டிருக்கேன் சொல்கிறா. அவள் கண்ணில் கண்ணீர் வருது. அப்படியே பெட்டில் படுத்துங்கிறா. தட் டே எண்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் அகிலாண்டி ஸ்ரீலம். வணஜா யார்கிட்டயும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நந்தினி. நந்தினி என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் அந்த அகிலாண்டி ஸ்ரீ தான் காரணமா? வணஜா, ஆமாம் நந்தினி, அவள் தான் உன்னால் நிச்சயதார்த்தத்தில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு எப்படி பண்ணியிருக்கா? நந்தினி கோவமாக, நான் அந்த அகிலாண்டி ஸ்ரீ சும்மா விட மாட்டேன். அவள் அந்த ஆதிக்கும் பார்வதிக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு நான் பார்க்குறேன். என்னையே சீண்டிட்டால அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நாகபுரி நந்தினி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாக கட் பண்ணிடுறான். வணச்சா மைன்வேஸ், நீ ஏதோ பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அதான் எனக்கு வேணும். பழி உனக்கு பலன் எனக்குன்னு ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சம் டைம் எல்லோரும் ரெடியாகி ஆளுக்கு வராங்க. பட்டமாக காஃபி கொண்டு வந்து தராங்க, எல்லோரும் குடிக்கிறாங்க. அகிலா, ஷாம் அருண் மேரேஜ்க்குன்னு 10 days தான் இருக்குது, ஸோ எல்லாம் ஏற்பாடு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். அப்புறம் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆதி, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போறியாப்பான்னு கேட்க. ஆதி, ஆமாம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. அகிலா, சரி ஆதி, இந்த 1 weekல எல்லா ஒர்க்கும் முடிச்சுடு. அப்புறம் கல்யாண சடங்குகள்லாம் நிறைய இருக்குது, மேரேஜ் ஷாப்பிங் போகணும். உன்னோட மெயிலுக்கு இன்விடேஷன் டிசைன் அனுப்பியிருக்காங்க, நீ அதில் ஒன்று செலக்ட் பண்ணிவிடு. நான் பார்வதிக்கிட்ட கேட்டேன், அவள் விருப்பன்னு சொல்லிட்டா. ஆதி பார்வதி பார்க்குறாரு, அவள் கீழே குனிச்சிட்ருக்கா. அகிலா, என்ன ஆதி, ஓகேவா? நீ இன்றைக்கி டிசைன் செலக்ட் பண்ணதும் நாளைக்கு ஈவினிங் இன்விடேஷன் ரெடியாகி வரணும், நம்ம கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் கொடுக்க முடியும். அருண் ஷாம் மற்றவருக்கெல்லாம் பார்த்துப்பாங்க, ஓகேவான்னு கேட்க ஆதி சரின்னு தலையாடுறாரு. அகிலா, ஷாம் நல்ல மேரேஜ் ஹாலை புக் பண்ணிவிடு, அதோடய அட்ரெஸை ப்ரெஸ்ஸை கொடுத்துடுங்க. அவங்க இன்விடேஷனில் அட்ரெஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே வீட்டில் ஒரு பூஜை ரெடி பண்ணணும், அதை ஐசு சிந்து நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. ஐசு சிந்து, சரிங்க ஆண்டி. அகிலா, ஆதி மாங்கல்யம் 3 சவரன்லேயும், அதில் சேர்க்குற லக்ஷ்மி காசு, நானாங்குழல், அப்புறம் நாகவழி குண்டுன்னு இதெல்லாம் சேர்ந்து 5 சவரன், தாலி செயின் 3 சவரன், மொத்தம் சேர்ந்து 11 சவரனுக்கு ரெடி பண்ண சொல்ல போகிறேன், உனக்கு ஓகேவா? ஆதி, எங்கள்கிட்ட ஏமா அதெல்லாம் கேட்குறீங்க, உங்கள் விருப்பப்படியே பண்ணுங்கம்மா. அகிலா ஸ்மெல், சரி ஆதி. அப்புறம் பார்வதி பார்த்து, உனக்கு ஓகேவான்னு கேட்க. பார்வதி, உங்கள் விருப்பம் தான் என் விருப்பமானு சொல்கிறான். அகிலா ஸ்மெல் பண்ணுறாங்க. அகிலா, ஷாம் 10ஆம் தேதி காலையில் மேரேஜ், நைட் ரிசப்ஷன், இப்படி அரேஞ்ச் பண்ணிக்க ஓகேவான்னு கேட்க. ஷாம், சரி ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அகிலா, ஓகே ஷாம், பட்டமா டிஃபன் ரெடின்னு சொல்ல. எல்லோரும் டைனிங் ஹால் போகிறாங்க, பட்டமா சர்வ் பண்ணால் எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆஃப்டர் சம்டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஹாலுக்கு வராங்க. ஆதி ஒரு மொபைல் எடுத்து இன்விடேஷன் டிசைன் பார்த்துட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் அதை அகிலா மட்டும் காட்டுறாரு. அகிலா மாதை பார்வதிட்டு காட்டுறாங்க, அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல.
அதை கன்ஃபார்ம் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆதி அகிலாமட்ட சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. பார்வதி ஆதி போகிறதையே பார்க்குறான். அகிலாம இதை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் எல்லாமே ஒரு நாள் சரியாகுன்னு அமைதியாக இருக்காங்க. அகிலான் புருஷ் கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்ல பார்வதி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறான். ஐஸ்வர்யா ஹோட்டலில் ஒர்க் இருக்குன்னு கிளம்பி போகிறான். அருண்ஷாம் கல்யாண விஷயமாக வெளியே போகிறாங்க. இன் நந்தினி ஹவுஸ் நந்தினி கோவமாக எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். ஏ அகிலா, நீ நினச்சது ஒரு நாள் நடக்காது. நீ நினச்ச மாதிரி ஆதி கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். அதுக்கு அந்த பார்வதியோட உயிரெடுக்க கூட தயங்க மாட்டேன்னு கோவமாக சொல்கிறான். சீன் ஃப்ரீஸ்ட் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself. Nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.